உடல் எடையை குறைக்க உலகத்தின் மிகச்சிறந்த வழிகள் அப்படிங்கிற கிண்டில் அமேசானில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கை வாங்கி வெயிட் லாஸில் பயன்பெற அதற்கான லிங்க் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது. புக்கை வாங்கி பயன்பெறுங்க. December 27 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தினம் விடுமுறையாகவே இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே ஒரு விஷயமாகவே கருதாமல் எவ்வளவு வேகமாக இந்த கேஸில் இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக வேகமாக விஜய் சித்ரா அவர்களுடைய இந்த கேஸில் விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் செயல்பட்டு இருக்காங்க. எல்லாருடைய பாராட்டுக்குமே இவங்க இப்போ ஆளாயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே விசாரணை டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அதிகாரிகளுமே ஒருமித்த ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கோம், எந்த கேஸ்லையுமே இந்த அளவுக்கு மர்மம் முடிச்சுகள் அப்படிங்கிறது இருந்ததில்லை. இதில் ஏகப்பட்ட முடிச்சுகள் இருக்குது. இந்த முடிச்சுகள் ஒவ்வொன்றையுமே அவிழ்க்கணும் அப்படின்னா விசாரணை அப்படிங்கிறது இன்னும் கிடுக்குப்பிடியாக தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த கேஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுவரைக்கும் வெளிவராத அனைத்து உண்மைகளும் அப்போ தான் அம்பலமாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா December 27 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் இந்த கேஸில் பல ஆதாரங்கள் அப்படிங்கிறது சிக்கியிருக்கு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து ஆலோசனை வந்து பண்ணியிருந்திருக்காங்க, மத்தியானம் ஒரு டீம் வந்து ஆலோசனை பண்ணியிருந்திருக்காங்க, காலையிலையும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் சிக்கியிருந்திருக்கு, மத்தியானமும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் சிக்கியிருந்திருக்கு. இன்று மாலை வரைக்குமே இந்த விசாரணை, இந்த துப்பு துளக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்றுட்டே வந்துட்டுருக்கு. தொடர்ந்து ஹேம்நாத் கஸ்டடியில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ஹேம்நாத்துடைய தந்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரவிச்சந்திரன் அவர்கள் எப்படியாவது ஹேம்நாத்தை வெயிலில் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சிகள் வந்து பண்ணிட்டு வராரு. அதுக்கு ரெண்டு வக்கீல்களையும் அவர் நியமித்து அவங்க மூலமாக ஹேம்நாத்தை பிணையில் வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ரவிச்சந்திரன் ஈடுபட்டார். ஆனால் அவருடைய அந்த முயற்சி வெற்றி பெறவே இல்லை. ஆமாம், அந்த ரெண்டு வக்கீல்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் போலீஸ்காரர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, இப்போது விசாரணை அப்படிங்கிறது இப்போ தான் சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. உங்கள் மகன் மேலே ஏகப்பட்ட புகார், எங்கே பார்த்தாலும் யாரை கேட்டாலும் ஒருத்தர் கூட உங்கள் மகன் ஹேமந்தை பற்றி நல்ல விதமாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை. யாரை கேட்டாலுமே அவர் ஒரு ஃபோர்ஜரி மன்னன், அவர் ஒரு விமனைசர், அவரோட கேரக்டர் சரி கிடையாது, நிறையா பேரை ஏமாற்றிருக்காரு, நிறையா மோசடி பண்ணியிருக்காரு, இப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மகன் ஊர் முழுக்க பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இப்படி ஒரு பேரை ஊர் முழுக்க சம்பாதிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன தைரியத்தில் வந்து மகனை பிணையில் எடுக்கணும் சொல்லி கேட்குறீங்க, என்ன தைரியத்தில் இந்த மனுவை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை போலீஸ்காரங்க எல்லாரும் கேட்டாங்க. இந்த கேள்விக்கு ஹேமந்துடைய அப்பா ரவிச்சந்திரன் மட்டும் கிடையாது, உலகத்தில் யாராலையுமே பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஹேமந்த்துக்கு கொஞ்சம் கூட நல்ல பேர் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். யாரை கேட்டாலுமே அவருடைய கேரக்டரை பற்றி ரொம்ப தவறாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர் தான் ஹேமந்த் ரவி அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் போலீஸார் வந்து விசாரிச்சுருக்காங்க, அதே மாதிரி இந்த விசாரணையில் இன்றைய தினம் என்னென்ன ஆதாரங்கள்லாம் சிக்கியிருக்கு, இதுக்கடுத்து இந்த கேஸ் அப்படிங்கிறது எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் விசாரணை டீம் இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம 1x1 வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்து அதை நீங்கள் முடித்தா தான் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, வதந்திகள் அப்படிங்கிறது வந்து 1000 பேர் வந்து பரப்பலாம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை முழுமையாக வந்து பார்க்காமையோ அல்லது அரைகுறையாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோ நம்ம 4 பேர்கிட்ட வந்து அதை சொல்லும்போது அது வந்து ஒரு வதந்தியாகவே வந்து மாறிடுது. இதனால தான் நிறைய ஊடகங்கள் வதந்தியான செய்திகளை வந்து பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை சித்ராவுடைய பெற்றோர் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஊடகம் அப்படின்ட்டு நம்பிட்டோன்னா அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம முதல்ல கேட்கணும். கேட்டுட்டு அதை நம்ம 1x4 தடவை அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராயணும். ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த செய்தியவே 4 பேர்கிட்ட நம்ம வந்து சொல்லணும். நம்ம நம்முடைய வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அப்படி தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே அதை ஒரு வீடியோவாக பண்ணி சொல்லி உங்களாட்டையும் அந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மேலோட்டமாக நுனிப்புள் மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சொல்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தாலுமே அதை 1x10 தடவை அது உண்மையா, அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத ஊடகவியலாளர்களா அது நம்முடைய ஒரு மிகப்பெரிய கடமை, மக்களா அது நம்முடைய ஒரு மிகப்பெரிய கடமை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, அப்போதான் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வந்து மக்களுக்கு போய் சேரும். ஊடக அறம் அப்படிங்கிறதும் அதுதான். அதுதான் சித்ராவுடைய பெற்றோருமே தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய எல்லா தகவல்களையுமே அவங்க என்னெல்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஆதாரங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சித்ரா அவர்களுடைய இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி சித்ரா அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு
இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த உண்மையான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து அதிகமான பேருக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மை அப்படிங்கிறது அதிகமான பேருக்கு போய் சேரும். மேலும் இது மாதிரி சித்ரா அவர்களுடைய கேஸில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார்கிட்டலாம் வந்து விசாரணை நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமாக சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள், அவங்க வந்து ஒரு சின்னத்திரை நடிகை, அவங்க விஜய் சித்ரா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன். அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் சித்ரா அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா உயிரே விடக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு விஜய் சித்ரா அவர்களுக்கும் சாந்தி வில்லியம்ஸ் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புணர்வு அப்படிங்கிறது இருக்குது. சாந்தி வில்லியம்ஸ் அவர்களை வந்து விஜய் சித்ரா அவர்கள் வந்து கூப்பிடும்போதே வந்து மேடம்லாம் கூப்பிட மாட்டாங்களாம், அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. தன்னுடைய அம்மா விஜயா அவர்களை எந்த அளவுக்கு அவங்க ஒரு அம்மாவை மதிக்கிறாங்களோ அதேமாரி ஆக்ட்ரஸ் சாந்தி வில்லியம்ஸ் அவர்களையுமே வந்து மதிக்கிறாங்க. அவங்க இன்றைய போலீஸ் விசாரணையில் ஹேமந்த் ரவியினுடைய உண்மையான முகம், அவருடைய உண்மை முகத்தை வந்து அப்படியே கிழித்து போலீஸ்காரங்க கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. இவன் தான் ஹேமந்த் ரவி, இவன் இப்படிப்பட்டவன் தான், இவன் இன்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் சாந்தி வில்லியம்ஸ் வந்து விசாரணையில் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் ஷீலா அவர்கள், சின்னத்திரை நடிகை ஷரண்யா அவர்கள், அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர் அசீம் அவர்கள், டான்சர் அபிநயா அவர்கள், நடிகர் ராஜ்கமல் அவர்கள், இவங்க எல்லார்கிட்டேயும் இன்றைய நாள் விசாரணை நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி அந்த ஹோட்டலில் ஊழியராக இருக்கக்கூடியவர், ரூம்பாயாக இருக்கக்கூடியவர், ரிசப்ஷனிஸ்ட், இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆரம்பத்திலிருந்து விசாரணை நடக்குது. இன்றைய நாள்லேயுமே இந்த விசாரணையில் அவங்களுமே இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த மூணு பேர் தான். அதனால் அவங்க கண்டிப்பாக யாரை விசாரணை பண்ணாலும் அவங்களும் அந்த நேரத்தில் வந்து கூட இருக்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை தகவல் முழுமையாக வெளிவரும். அப்போ தான் நம்ம அந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறத மேலிடத்தில் வந்து சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள யாரை விசாரிக்கும் போதும் கூடவே வச்சுட்டு தான் விசாரணையில் ஈடுபடுறாங்க போலீஸ் அதிகாரிகள். அதில் சாந்தி வில்லியம்ஸ் இந்த விசாரணையில் அதிரடியாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சித்ரா என்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கா இது மாதிரி ஹேமந்த் என்னை ரொம்ப துன்புறுத்துறாரு, அடிக்கடி என்ன நான் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு, எது செஞ்சாலுமே நான் சொல்கிறதுக்கு எதிராக தான் செய்கிறாரு, அதே மாதிரி நான் என்ன பண்ணாலுமே அதை வந்து குத்தம் சொல்லிகிட்டே இருக்காரு, நான் செய்கிற ஒரு விஷயத்தை கூட பாராட்டுறதோ வரவேற்கிறதோ கிடையவே கிடையாது, நான் என்ன பண்ணாலுமே அதை மட்டந்தட்டி பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து எனக்கு ரொம்பவும் மன உளைச்சல் வந்து இதனால் ஏற்படுது. அதே மாதிரி நான் ஸ்டார்ட் மியூசிக் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிலாம் இப்போ நமக்கு தேவைதானா, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய உறவினர்கள்லாம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு, அப்போ நீ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா, இந்த மாதிரிலாம் எல்லாரோடையும் க்ளோஸாக டான்ஸ் பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு நீ வந்து இருந்த அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க, அவங்க நம்மளை பற்றி என்ன மாதிரி நினப்பாங்க, இது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனை வராதா, நான் எவ்வளவோ பொறுமையாக அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் நீ கேட்குறதா தெரியல, நீ திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு எதில் தான் செஞ்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சித்ரா கிட்ட ரொம்பவும் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி ஹேமந்த் பல நாட்கள் அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்லியிருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் சித்ரா என்ன பண்ணியிருந்திருக்காங்க, சாந்தி வில்லியம்ஸ் ஆக்ட்ரஸ் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்களாம் ஃபோன் பண்ணி சித்ரா அவர்கள், அவங்களோட அம்மா கிட்ட கூட விஜய் சித்ரா அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சித்ரா அவர்களை வளர்த்து ஒரு நல்ல ஒரு மணமகன் அப்படிங்கிறது கிடச்சி அவங்களுக்கு தான் சித்ராவை வந்து மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விரும்பினாங்க. கடைசியில் நம்ம மகள் வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்ட்டு தான் நம்ம அப்பா அம்மா நினைக்கணுமே தவிர, நம்மளுடைய கணவர் வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள மேற்கொண்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் சித்ரா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அதனால தான் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட கூட ஹேமந்த் பற்றின இந்த விஷயங்களை எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அவர் நல்லா இருக்காரு, ரொம்ப வந்து நல்லா என்னை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இவங்க வீட்டிற்குள் அனுபவித்த கொடுமைகள் அப்படிங்கிறது ஏராளமாக இருந்திருக்கு. இதை தன்னுடைய பெற்றோர்கிட்ட எதுவுமே வந்து விஜய் சித்ரா அவர்கள் வந்து சொல்லிக்கல, அதையுமே வந்து சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள்கிட்டயே சித்ரா அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, என்னோடய அம்மா அப்பா கிட்ட நான் இதெல்லாம் சொல்லலாமா, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், ஏன்னா வந்து இதை எனக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு வேறு ஆள் கிடையாது, என் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு வேறு சரியான மனிதர்கள் எனக்கு கிடையாது, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க சித்ரா அவர்கள். இந்த விஷயத்தை இன்றைய விசாரணையில் முக்கியமான ஒரு விஷயமா சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட பதிவு செய்கிறாங்க. இதை மிக தெளிவாக போலீஸ் அதிகாரிகள் வந்து நோட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் வெளிவராத ஒரு தகவல், ஏன்னா நிறையா பேர் சொன்னது என்னென்னா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி ஹேமந்த் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் பேசினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அதாவது இவங்க ரெண்டு பேரும் நட்புணர்வோடு சுற்றிட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா பழகும் போதே அப்போவே அப்படி தான் இருந்திருக்காரு ஹேமந்த். ஆனால் அப்போவே சித்ரா அவர்கள் ஹேமந்தை விட்டு விலகி இருந்திருக்கலாம். அது ஏன் விலகலை அப்படின்னா சித்ரா ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ வேணால் அவர் இப்படி இருக்கலாம், இப்போ வேணால் அவர் இந்த மாதிரி பேசலாம், ஆனால்
கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பேச மாட்டாரு. கல்யாணத்துக்கு பிறகு ஊரே ஒன்று கூடி ஒரு கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துவாங்க. அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணார் அப்படின்னா நிறைய சொந்தக்காரங்க எல்லாரும் தப்பாக பேசுவாங்க அவரை பற்றி, அது அவருக்கு தெரியும். அதனால் கல்யாணத்துக்கு பிறகு அவர் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லி விஜய் சித்ரா அவர்கள் ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்துருக்காங்க. அதுதான் விஜய் சித்ரா அவர்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிறத சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் இந்த விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. அதைத்தான் ஹேமந்த் அவர்கள்கிட்டையுமே பல தடவை விஜய் சித்ரா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் ஊரை ஒன்றா கூட்டி ஒரு திருமணம் வந்து பண்ணிடலாம் பெரியவங்க முன்னிலையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஹேமந்த் கொஞ்சம் கூட சம்மதிக்கவே இல்லையா. ஹேமந்த் என்ன சொல்லியிருந்திருக்கிறாரு, நம்ம ஊரை கூட்டி திருமணம் பண்ணுறதெல்லாம் புதுமையாக பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹேமந்த் இந்த ஒரு ஐடியாவை சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல வந்து கொஞ்சம் கூட சித்ராவுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. அவங்க வந்து பெரியவர்கள் முன்னிலையில் எல்லாரையுமே வர வச்சு திருமணம் பண்ணுறது தான் அவங்க விரும்பியிருக்காங்க. ஆனால் ஹேமந்த் இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. சித்ராவுடைய அம்மா அப்பாக்குமே இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஆனால் ஹேமந்த் தொடர்ந்து இதை சொல்லி சொல்லி கட்டாயப்படுத்த வேறு வழி இல்லாமல் சித்ராவுடைய அம்மா அப்பாவும் ஒத்துக்கிறாங்க, சித்ராவும் ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிறது நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் தான் ஹேமந்த் தன்னுடைய சுயரூபங்கள் ஒவ்வொன்றையாக சித்ரா அவர்கள் முன்னாடி இறக்கியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள். சித்ரா எது பண்ணாலும் எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, அதேமாதிரி சித்ரா அவங்களுடைய பேரை பயன்படுத்தி ஊர் முழுக்க ஏகப்பட்ட கடன்கள் வாங்குறது. சித்ரா அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த பேமெண்ட் வாங்கிட்டு வரும்போது கூட அந்த செக்கை வாங்கி மாற்றி எனக்கு உடனே பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பூரா வாங்கி நண்பர்களோட தான் ஊர் சுத்துறதுக்கும் அந்த பணத்தை வச்சு ஒவ்வொரு நாள் இரவும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அலப்பறைகளை பண்ணி சித்ராவுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்திருக்காரு ஹேமந்த். இது எல்லாம் தான் சித்ரா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் இதுவரைக்கும் வெளிவராத தகவல்கள். நிறையா பேர் ஹேமந்த் ரொம்ப கெட்டவர் அப்படின்ட்டு தான் சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருமே சொல்லலை. இன்றைக்கி போலீஸ் இந்த விசாரணையில் இவ்வளோ பேர்கிட்ட கேட்டதில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக தெளிவாக போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சித்ரா அவங்கக்கிட்ட ஹேமந்த் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நீ இனிமேல் இந்த மாதிரி காட்சிகளை நடிக்கவே கூடாது, யாரோடையும் க்ளோஸாக நடிக்கவே கூடாது அப்படிங்கிறத சித்ரா கிட்ட ஹேமந்த் சொல்லிட்டாரு. ஆனால் சித்ரா வந்து தொடர்ந்து அந்த கேரக்டருக்காக நடிச்சுட்டே தான் இருந்திருக்காங்க அவர் வழி தெரியாமல். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த ஹேமந்த் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சித்ராவுடைய அம்மா விஜயா அவங்கக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டார். உங்கள் மகள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சித்ரா உடைய உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி அதேமாதிரி சித்ரா நடிக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த செட்டுக்கே நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லார முன்னிலையிலையும் சித்ரா முன்னாடி வந்து மிகப்பெரிய அளவில் கத்தி என்ன அளவுக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஹேமந்த் வந்து கஷ்டப்படுத்தியிருந்திருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த எபிசோடுடைய டைரக்டர்கிட்டையே போய் ஹேமந்த் இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த டைரக்டர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கேரக்டர், அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க, இதில் வந்து எந்த ஒரு தப்பாக நினைக்கிறதுக்குமான ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் ஏன் இதை வந்து ஒரு விஷயமா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் வந்து எவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்த்துட்டாரு. ஆனால் இவங்க வந்து அதாவது ஹேமந்த் கொஞ்சம் கூட அந்த காதில் வாங்கின மாதிரியே வந்து தெரியல. அதுக்கப்புறமா அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சித்ராவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காரு, உங்கள் மாப்பிள்ளை ஹேமந்துடைய இந்த செயலால் எங்களால் அந்த ஷூட் வந்து ஒழுங்காக பண்ணவே முடியல, கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்ட்டு அந்த டைரக்டர் சித்ராவுடைய அம்மா விஜயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட விஜய் சித்ரா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேராக ஹேமந்த் கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி காட்சியெலாம் நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஏன்ட்ட சொன்னதோடு நிறுத்திருந்துருக்கலாம்ல, எதுக்காக எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னீங்க, எதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் செட்டுக்கு வந்து எல்லோரும் முன்னாடியும் கத்தி டைரக்டர்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் ஏன் சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கே சரியா இருக்கா, நான் இந்த மாதிரி மீடியாவில் இருந்து இந்த மாதிரி காட்சிகளில் நடித்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, நான் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கேன், சொந்தமாக நான் ஒரு கிளினிக் வச்சு கூட வந்து வேலையை வந்து பார்த்துப்பேன், நான் எதுக்காக மீடியாவில் இந்த அளவுக்கு இப்போ இன்னும் உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னா முக்கியமான காரணம் நிறைய கடன்கள் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, என் பேரை பயன்படுத்தி நீங்கள் ஊர் முழுக்க ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த கடனும் இப்போ என் தலையில் தான் வந்து விழுந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நான் அடைச்சி முடிக்கணும் அப்படின்னா மீடியாவில் நான் கொஞ்ச நாள் வந்து இருந்தாகணும், அப்போ தான் இந்த கடன் எல்லாத்தையுமே நான் வந்து அடைக்க முடியும், அதுக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிங்கன்னா எப்படி என்னால் இந்த ப்ரொஃபஷனில் ஒழுங்காக ஈடுபட முடியும் அப்படின்ட்டு ஹேமந்த் கிட்ட ஒரு நியாயமான ஒரு கேள்வியை விஜய் சித்ரா அவர்கள் எழுப்பியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் ஹேமந்த் திரும்ப திரும்ப நான் பண்ணுறதே தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதையே தான் செஞ்சுருந்துருக்காரு. இதனால் வந்து அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுங்கிறது வந்து ஒன்றுமே புரியல. அதேமாரி தான் அவங்க தற்கொலை பண்ண அன்னைக்கு முதல் நாள் இரவு அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறமே கூட இதே விஷயத்தை தான் ஹேமந்த் வந்து பண்ணியிருந்துருக்கிறாரு. அப்போது ஹேமந்த்
வழக்கம் போல் ஒவ்வொரு நாள் இரவும் குடிச்சிட்டு வர்ற மாதிரி அன்றைக்கும் நைட்டு வந்து பயங்கரமாக குடிச்சிருந்துருக்காரு. அப்போது ரெண்டு பேருக்கும் நடந்த பயங்கரமான வாக்குவாதம், அதுக்கு பிறகு தான் சித்ராவுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த மரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தற்கொலை கிடையாது. ஹேமந்த் அப்படிங்கிறவன் பண்ண தப்புக்கு அவன் நடுத்தெருவுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லா கஷ்டத்தையும் வந்து அவன் அனுபவிப்பான் அப்படின்ட்டு சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து சாபம் கொடுக்குற மாதிரி தான் வந்து பேசியிருந்திருக்காங்க இந்த விசாரணையில். அந்த அளவுக்கு அழுது இந்த ஒரு விசாரணையில் தன்னுடைய விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, தன்னுடைய வாக்குமூலம் அப்படிங்கிறத சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய மகளாக தான் வீஜி சித்ரா அவர்களை வந்து பார்த்துருக்காங்க சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள். ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு ஒரு கொடுமை நடந்தால் எப்படி பேசுவாங்களோ அதேமாரி தான் சாந்தி வில்லியம்ஸ் அவர்களும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் ராஜ்கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கழுத்தில் எந்த ஒரு ஹேங்கிங் மார்க்கும் கிடையாது, நாக்கு வெளியில் வந்து விழலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் இதெல்லாம் வந்து எப்போதுமே சூசைட் பண்ணவங்க வந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஏர் பேக் அப்படிங்கிறது வந்து அப்போ ஓப்பன் ஆகும், ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆகும், லங்ஸ் வந்து ஃபுல்லாகும். ஆனால் அந்த அறிகுறி ஒன்று கூட இல்லாமல் இவங்க சூசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இப்படி ஒரு நல்ல பெண்ணுடைய ஒரு மனசை வந்து புரிஞ்சிக்காமல் ஹேமந்த் பண்ண அந்த செயலுக்கு நிச்சயமாக அவர் இதுக்கப்புறம் வாழ்கிறதே வேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை முழுசாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனையை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத ராஜ்கமல் அவர்கள் இந்த விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஷீலா அவர்களாக இருக்கட்டும், டான்சர் அபிநயா அவர்களாக இருக்கட்டும், ரேகா நாயர் அவர்களாக இருக்கட்டும், சரண்யா அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதே கருத்தை தான் இந்த விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹேமந்த் அவர்கள் அதாவது ஒரு 100 பேர்கிட்ட ஒரு சீனில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஒரு பெண்ணுக்கு வந்து முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி வந்து வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 100 பேர் முன்னாடி தான் அந்த நடிகர் வந்து நடிப்பார் ஒரு சீனில். எந்த ஒரு ஆணாவது அல்லது எந்த ஒரு பெண்ணாவது 100 பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு செயலில் பொதுவெளியில் ஈடுபடுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா இது ஷூட்டிங், இது நடிப்பு, ஷூட்டிங்கில் தான் அந்த மாதிரி நடக்கும். அப்போ இதுலேருந்தே தெரியலையா அது வந்து ஒரு நடிப்பு தான் அப்படின்ட்டு இந்த ஒரு மெச்சூரிட்டி கூட, இந்த ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய எது உண்மை எது பொய் எது நிழல் எது நிஜம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கூட ஹேம்நாத்துக்கு கிடையாதா? இது கூட தெரியாமல் எதுக்கு மனைவி மேலே வந்து அவர் சந்தேகப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த கேள்வியை அவங்க எல்லாருமே எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விகள் எல்லாமே ஹேம்நாத் மத்தியில் எழுப்பப்பட்ட போது அவரால் இது எதுக்கும் சரியான பதில் வந்து கொடுக்கவே முடியல. முன்னுக்கு பின் முரணாக தான் எல்லா பதிலையுமே வந்து அவர் கொடுத்துருக்காரு. அப்படி முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொரு தடவையும் அவர் பேசி பேசி பல தடவை அவரே மாட்டிக்கிட்டுறாரு தன்னுடைய கருத்து மூலமாக. ஏன்னா அவரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த விஷயத்தை மாற்றி அவரே இன்னொன்று சொல்கிறாரு. இப்படி தான் அவர் பண்ண அந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைய விசாரணையில் இவங்களுடைய வாக்குமூலங்கள் மூலமாகவும் இந்த ஆதாரங்கள் மூலமாகவும் போலீஸாருக்கு மிக தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் விஜய் சித்ரா அவர்களுடைய உதவியாளர் ஆனந்த் அவர்களுமே இன்றைய விசாரணையில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சித்ரா மேடம் அவங்க ஹேமந்தை நம்ம அவரை விட்டு பிரிஞ்சிடலாம், அல்லது இந்த திருமணம் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு, நம்ம இதுக்கப்புறம் வந்து விவாகரத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எத்தனையோ பேர் சித்ரா கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் சித்ரா வந்து அதுக்கு சம்மதிக்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ ரசிகர்கள் வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னா அது நம்மளுடைய உழைப்பால் கிடச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது. நம்மளும் ஒரு திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறமா அவரை வந்து டைவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா நடிகையும் மாதிரி தான் நம்பளும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்மளை வந்து தப்பாக நினச்சிடுவாங்க. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பேர் புகழ் எல்லாமே வந்து போயிடும். ஏற்கனவே ஒருத்தரோட நம்ம நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போய் கடைசியில் அது நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. மறுபடியும் இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜும் முடிஞ்சாச்சு. நம்ம ஊர் எல்லாரையும் கூப்பிட்டு பெரியவங்க முன்னிலையில் இந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும் நம்ம நம்புவோம், நான் கண்டிப்பாக நம்புகிறேன் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன, அதாவது அந்த மாதிரி விவாகரத்து பண்ண சொல்லி ஐடியா கொடுத்தவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை சித்ரா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. பிப்ரவரி மாதம் இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு முறைப்படி நடக்கிறதா இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹேம்நாத் மற்றும் பல அரசியல் புள்ளிகள் தீட்டிய இந்த ஒரு சதி திட்டம், இதனால் இவங்க ஒரு உயிரையே விட்டுட்டு எல்லாரையுமே விட்டுட்டு மறைஞ்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துட்டு சித்ரா அவர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இவங்களை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சொல்லி மாற முடியாத ஒரு மிகப்பெரிய துக்கம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும்.
இவ்வாறாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், கிடைக்கக்கூடிய வாக்குமூலங்கள், ஒவ்வொருத்தவங்களும் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆய்வறிக்கையில் போலீஸ் அதிகாரிகளால் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேம்நாத் முன்னிலையில் வச்சு அவருடைய மொபைலில் இருக்கக்கூடிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் சேகரித்து அவர் மொபைலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் ஏராளமான அரசியல் புள்ளிகள்கிட்டருந்து வந்திருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜஸ் ஒவ்வொன்றையும் கேட்டு அதே மாதிரி அவருடைய செல்ஃபோன் உரையாடல்கள் அழிக்கப்பட்டது எல்லாத்தையுமே ரெக்கவர் செஞ்சு அதில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எந்தெந்த அரசியல் புள்ளிகளோடு அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து ஆராய்ஞ்சு பல உண்மைகளை அந்த ஆய்வறிக்கையில் போலீஸார் எழுதி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் சுரங்கமாகவே வந்து மாற்றிருக்காங்க. இது மூலமாக எல்லா அரசியல் புள்ளிகளும் இதில் வந்து சிக்குவாங்க. கண்டிப்பாக ஹேமந்த் அவருக்கான தண்டனை, அதேமாரி இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். சித்ரா அவங்களுக்கான நியாயம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இவ்வாறாக தான் அந்த கேஸ் அப்படிங்கிறது இனிமேலும் வந்து பயணிக்க போகுது அப்படிங்கிறது அந்த விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது. அதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போது விவரமாக பார்த்து முடிச்சிருக்கோம். மேலும் விஜய் சித்ரா அவர்களுடைய கேஸில் இது மாதிரி வெளிவரப்போகிற உண்மைகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம சேனலில், நம்ம உடனடி டிவி சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா உண்மை தகவல்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து உண்மை என்ன, இந்த கேஸுடைய அந்த உண்மை நிலவரம் என்ன எல்லாத்தையுமே வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம எப்படி உண்மையான விஷயங்களை எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு வீடியும் சொல்லிட்டு இருக்கோமோ அதேமாதிரி இனிமேலும் செய்ய போகிறோம். அது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்து நம்முடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உடனடி இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.